என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகத்தை நாம் செய்துவிட்டால் எல்லா விதமான காரியங்களும் செம்மையாக நடக்கும் என்பதை பலமுறை சொல்லியிருக்கின்றேன். என் அனுபவ உண்மையும் அதுவே. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு சுஜா அந்தோனியோ டிலோனிஸ், 25 வயது, சீரியன் இன்ஸ்பெக்டராக கூட்டுறவு இலாகாவில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில். இங்கே நமது அரங்கிற்கு வெகு நாட்களாக வந்து என்னுடைய பயிற்சியாளியில் யோகம் பழகி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பார்ப்பீர்களானால் விஜயஸ்ரீ, 21 வயது, பிடெக் படித்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில். முகப்பேரிலிருந்து இங்கே வந்து இங்கே வந்து ரெகுலராக காலை மாலை ஆசனங்களை பழகி கொண்டிருக்கிறார்கள். இருவரும் இளம் வயதினர்கள். இந்த ஆசனத்தில் தான் என்ன விருப்பம் பாருங்கள், அவர்கள் அற்புதமான ஆசனங்களை செய்கிறார்கள். இவர்கள் இந்த உபயுஷ்ட கோணாசனத்தில் பல்வேறுபட்ட மாறுதல்களையும் அவர்கள் செய்வார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் இருவர்களும் நீங்கள் ஒற்றைக்கால் தனுராசனத்தையும் நீங்கள் உபயுஷ்ட கோணாசனத்தில் பல்வேறு நிலைகளையும் செய்யுங்கள், பார்க்கலாம். அப்படியே அங்கே நீ கொஞ்சம் தள்ளி போமா, நீ அப்படியே அங்கே படு, அப்படியே ரெண்டு கையும் பிடி, ஒத்த காலை, ஏம்மா இந்த கேட்டி சேர்த்து பிடி, அவ்வளோதான். 25-21 வயதிலும் உடலை எந்த அளவுக்கு அவர்கள் வளையக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். தனுராசனம், ஒற்றைக்கால் தனுராசனம் என்பது சற்று கடினம். அதை விட்டுவிட்டு அடுத்த காலை பிடியுங்கள். இந்த உபவிஷ்ட கோணாசனம்லாம் யாராலையும் எளிதில் செய்ய முடியாது. ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் செய்ய முடியும். தொடர்ந்து பயிற்சி எடுத்தால்தான் செய்ய முடியும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளையும் இழுத்துவிடும். முதுகு வழியாக போகக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுப்பதை எல்லாம் இந்த ஆசனம் செய்யும்போதே உணரலாம். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இப்படி நேரே படும், கொஞ்சம் பின்னப்போம். கால் விரித்த ஜானுராசனம் பண்ணினால் உபயிஷ்ட கோணாசனம் லகுவாக வந்துவிடும். தனுராசனத்தினுடைய நன்மைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். தனுர் என்றால் வில், வில் எதிரியை கொல்லும், இது நோயை கொல்லும். உடலுடைய வெயிட் பூரா அத்தனையுமே வயிற்றுக்கு வந்து விடுகிறது. ஜீரணக்கறிவில் சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், மண்ணீரல், கடயம், குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை காலகாலத்தில் வரும். அதிகப்படியான இரத்தப்போக்கு நிற்கும், அதில் வலி ஏற்படாது. வரும் மாதவிடாய் வருமுன் வலி, வந்தபின் அதிகமான இரத்தப்போக்கு வலி, இவைகளெல்லாம் இந்த தனுராசனம் செய்வதால் பெண்களுக்கு முழுமையாக நீக்கப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பண்ணுமா, இன்னொரு ரவுண்ட் பண்ணு.
அப்படியே இந்த ஆசனத்தை கலைத்து விட்டு முன்பு போல் எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். 21 வயது 25 வயதில் இந்த அளவுக்கு உடலை வளைக்கக்கூடிய தன்மை மிகவும் கடினம். கடினமான பயிற்சிகள் இரண்டுமே, ஆனால் தொடர்ச்சியாக செய்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு எந்த விதமான கடினமும் இல்லாமல் இதை செய்கிறார்கள். ஆசனத்தை எப்பொழுதுமே வலுக்கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. தன் உடலின் வலிமை எந்த அளவுக்கு வளையும் தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கே கொண்டு போக வேண்டும். நாள் ஆக ஆக அது முழுமைப்படுத்த வேண்டுமே தவிர ஒரே நாளில் அதை நாம் முழுமைப்படுத்தக்கூடாது. நீங்கள் அதை ஆரம்பத்திலேயே அதுக்கு முழுமையான பலன் கிடைத்து விடுகிறது. அதை அரைகுறையாக செய்தாலும் முழுமையாக செய்தாலும் பலன் முழுமையாக கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசனத்தை முழுமையாக செய்தால்தான் முழுமையான பலன் என்பது கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து புரிந்து செய்ய வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லா ஆசனங்களையும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடுந்து இனிந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.